ஓகே கைஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு வீடியோ நிற்கிற முறையில் பார்த்துருக்கோம் அப்படினா வந்து தமிழ் பயிற்சித்தால் மூணு அஞ்சு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் குற்றியலுகரம் டேஷ் வகைப்படும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அதில் வந்து மூன்று நான்கு ஐந்து அப்படின்னு சொல்லி ஆப்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆறு அப்படிங்கிற ஆப்ஷனை டிக் பண்ணி எழுதிடணும் அடுத்தது பிரித்தெழுதுக அல்ல குறுமை ப்ளஸ் இயல் கூட்டல் இகரம் அடுத்ததில் பார்த்திங்கன்னா வந்தொடர் குற்றியலுகிறதுக்கான எடுத்துக்காற்று கேட்டிருக்காங்க அதுக்கு வந்து நம்ம பத்து அப்படின்னு சொல்லி எழுதணும் அதுக்கு அடுத்தது சரியாக தவறா அதில் தனி நெடிலை தொடர்ந்து வரும் குற்றியலுகரம் தொடர் குற்றியலுகரம் ஆகும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதுக்கு வந்து நம்ம சரி அப்படின்னு சொல்லி எழுதணும் அடுத்ததில் பார்த்திங்கன்னா கோடிட்ட இடத்தை நிரப்புக அதில் கேழ்மையாக இச்சொல்லில் மியா என்பது டேஷ் ஆகும் கேட்டிருக்காங்க நம்ம முன்னிலை அசைச்சொல் அப்படின்னு சொல்லி எழுதணும் அடுத்தது பொறுத்துக ஆறு வந்து நெடில் தொடர் அஃது வந்து ஆயுத தொடர் அடுத்தது பற்று வந்து பார்த்திங்கன்னா பன் தொடர் எய்து வந்து பார்த்திங்கன்னா இடைத்தொடர் அடுத்ததில் முற்றியெழுகரப் சொற்களை வந்து நம்மளை குற்றியலுகரம் சொற்கெல்லாம் வந்து மாற்ற சொல்லியிருக்காங்க அதுக்கு பார்த்தீங்கன்னா அரு விடு சுடு நெடு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க நாலு இதில் வந்து நம்ம குற்றியழு மாற்றும் போது ஆறு நாடு வீடு சூடு அப்படின்னு சொல்லி மாறிடும் அடுத்த இதில் பார்த்தீங்கன்னா நெடில் தொடருக்கு கீழே வந்து ஆறு அப்படின்னு சொல்லி எழுதணும் உயிர் தொடருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒன்பது வண்ருக்கு எட்டு மென் கீழே ஐந்து அப்படின்னு சொல்லி போட்டுடலாம் அடுத்ததில் பழமொழிக்கு பொருத்தமான எண்ணூ பேர் குற்றியல் உகரத்தை போட சொல்லியிருக்காங்க அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தாய் எட்டு அடி பாய்ந்தால் குட்டி பதினாறு அடி பாயும் அதுக்கடுத்தது செகண்ட் ஒன்று பார்த்திங்கன்னா பசி வந்தால் பத்தும் பறந்து போகும் அடுத்தது நொறுங்க தின்றால் நூறு வயது விருந்தும் மருந்தும் மூன்று நாள் வெட்டு ஒன்று துண்டு இரண்டு அடுத்ததில் பார்த்திங்கன்னா பிக்சர்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த பிக்சர்ஸிலோட நேமை வந்து நம்ம எழுதிட்டு எந்த வகையான குற்றிய லுகர சொல்னு கண்டுபிடிக்கணும் ஃபஸ்ட்டு ஒன்றுக்கு பூட்டு வன்தொடர் குற்றிய லுகரம் அதுக்கடுத்தது வீடு நெடுத்தொடர் குற்றியலுகரம் படகு உயிர்தொடர் குற்றியலுகரம் அஞ்சாவது பயிற்சி தாள் போகலாம் ஃபஸ்ட்டு கேள்விக்கு பார்த்திங்கன்னா பின்வரும் தொடர்களுக்கு பொருத்தமான மரபுச்சொல் எது அப்படி கேட்டிருக்காங்க அதுக்கு நம்ம சோலையில் பூங்குயில் கூவியது அப்படின்னு சொல்லி எழுதணும் ரெண்டாவது கொஸ்டினில் பார்த்திங்கன்னா காடும் காடு சார்ந்த இடமும் டேஷ் எனப்படும் கேட்டிருக்காங்க அதுக்கு நம்ம முல்லை எனப்படும் அப்படின்னு சொல்லி எழுதணும் ஆன்சர் முல்லை அடுத்ததில் கரெக்டாக பிரிக்கப்பட்டதை வந்து நம்மளை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா விலங்கினங்கள் விலங்கு கூட்டல் இனங்கள் அப்படின்னு சொல்லி எழுதணும் அடுத்து நம்ம பார்க்க போகிறது பொறுத்துக்க ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கும்பு அதுக்கு வந்து கிளை நஞ்சு அதுக்கு வந்து விடம் அடுத்தது அதிமதுரமுக்கு வந்து மிகுந்த சுவை விடுதி அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தங்கும் இடம் பொருந்தாவது சொல்களை எழுதுக்கடுத்தது அதில் பார்த்திங்கன்னா மயில் யானை கிளி குயில் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இதை வந்து ஆன்சர் பார்த்திங்கன்னா யானை அடுத்தது விடுதி மரம் பூ கனி அதில் பார்த்தீங்கன்னா விடுதி அதுதான் ஆன்சர் சரியான இணையை தேர்ந்தெடுக்க அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க அதுக்கு நம்ம சிங்கம் முழங்கும் புலி கூழையிடும் யானை உருமும் நரி பிளிரும் அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க நம்ம சிங்கம் கர்ஜிக்கும் அப்படி தான் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் ஆனால் சிங்கம் முழங்கவும் செய்யும் அப்போ கடத்த கரெக்டான ஆன்சர் பார்த்திங்கன்னா சிங்கம் முழங்கும் அடுத்த இதில் அகர வரிசைப்படுத்தி எழுதுக அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க அதுக்கு நம்ம கானகம் சுரம் தில்லம் பொதி பொழில் முளரி வனம் வியல் கீழே பார்த்தீங்கன்னா கொடுக்கப்பட்டுள்ள பாடல் எந்த பாவகையை சார்ந்தது அது கேட்டிருக்காங்க அதுக்கு நம்ம கிளிக்கண்ணி எனும் பாவகையை சார்ந்தது அப்படின்னு சொல்லி எழுதணும் நச்சரவும் கலங்கும் ஏன் அது கேன்சர் பார்த்தீங்கன்னா பச்சை நிறம் உடைய மயில்கள் நடனம் ஆடும் பன்றிகள் காட்டிலுள்ள கிழங்குகளை தோண்டி உண்ணும் அதனை கண்டு நஞ்சினை உடைய பாம்புகள் கலக்கம் அடைந்தன பாடலடிகளில் இடம்பெற்றுள்ள மரபுச் சொல்லை எடுத்து எழுதுக ஆன்சர் ஓலையிடும் பாடலில் இருக்கிற எதுகை சொற்களை எடுத்து எழுத சொல்லியிருக்காங்க அதுக்கு நம்ம எதுகை பச்சை நச்சரவங் அப்படின்னு சொல்லி எழுதணும் ஓமைகளை பயன்படுத்தி கவிதைகள் படைப்பதில் வல்லவர் கவிஞர் சுரதா என்பதை பாடலின் வழி விளக்குக அப்படி கேட்டிருக்காங்க அதுக்கு நம்ம காட்டில் பூத்திருக்கும் மலர்களை கார்த்திகை விளக்குடன் ஒப்பிடுகிறார் இவ்வாறு காட்டில் உள்ள அனைத்தையும் கவிஞர் சுரதா உவமையை பயன்படுத்தி மிக சிறப்பாக பாடியுள்ளார் காட்டின் வளமே நாட்டின் வளம் எனும் தலைப்பில் நம்மளை வந்து ஒரு கட்டுரை வந்து எழுத சொல்லியிருக்காங்க இதை வந்து உங்களோட குறிப்பீட்டில் நீங்க எழுதிக்கோங்க பயிற்சித்தாள் மூணும் அஞ்சு முடிஞ்சோ உங்களுக்கு அடுத்த பயிற்சித்தாள் வேணும்னா நம்ம சேனல்க்குள்ள பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் உங்களை மீண்டும் இன்னொரு பதிவில் சந்திக்கிறேன்